குரக்கன் சோளத்துக்கு எதிரடியான உணவாக மனித நுகர்வுக்கு மட்டுமாக பயன்படுத்தப்படுவதும் நீரிழிவு நோக்கி நிவாரணம் தரும் ஒரு உணவாக பிரபல்யம் பெற்று வருகின்றது. பாரம்பரியமாக மானாவாரி விவசாயத்தின் மூலம் அதே நேரத்தில் அடிக்கடி ஏற்படும் வறட்சியினால் எதிர்நோக்கும் பாதிப்பை தடுப்பதற்காக நீர்ப்பாசனத்தின் கீழ் நாற்றுநடுகை செய்தும் இப்பயிற்சிகையில் நாட்டம் செலுத்துவதை காணக்கூடியதாக உள்ளது. இப்பயிற்சிக்கான பல்வேறு தொழில்நுட்ப விடயங்களை பற்றி விவசாய திணைக்களத்தினால் விவசாயிகளுக்கு அறிவூட்டப்படுகின்றது. இந்த குரக்கன் பயிற்சியை மேற்கொள்வதற்கு பல காரணங்கள் விவசாயியின் மத்தியில் இருக்கின்றது. முதலாவது என்னவென்று பார்த்தால், மற்றே பயிர்களை விட நீரை பயன்படுத்தும் தன்மை குறைவாக காணப்படுகின்றது. இரண்டாவது விடயம் போஷணத்தன்மை. இதில் அதிகளவு கார்போஹைதரேட்டு, புரதம், நார்பொருள் என அனைத்தும் சம அளவில் காணப்படுகின்றது. ஆகவே தற்போது வணிக ரீதியான பயிற்சியை மேலும் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் இந்த தானியத்தை கடைகளில் மாவடிவத்தில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது மட்டுமல்லாது, தற்போது குரக்கனில் இருந்து தயாரிக்கக்கூடிய பல்வேறு வகையான உணவுகளையும் சந்தையில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இது நீரிழிவு நோயாளிகள் மத்தியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு உணவாகும். இதனால் இந்த பயிருக்கு நமது நாட்டில் நல்ல கிராக்கியும் நல்ல விலையும் கிடைக்கின்றது. இப்பயிற்சிகையில் ஈடுபடும் விவசாயிகளின் நலன் கருதி அவர்களை ஊக்குவிப்பதற்காக விவசாய அமைச்சினால் மத்திய மற்றும் மாகாண விவசாய திணைக்களத்தினால் சௌபாகிய தேசிய உணவு உற்பத்தி செயற்திட்டத்தினால் பல செயற்பாடுகள் மேற்கொள்ளப்படுகின்றது. இது 3 வருட காலத்திற்குட்பட்ட செயற்திட்டம். விவசாய திணைக்களம் மட்டுமல்லாது மகாவலி அதிகார சபை போன்ற விவசாயத்தோடு தொடர்புடைய அனைத்து நிறுவனங்களும் ஒன்றிணைந்து இச்செயற்பாட்டை மேற்கொண்டு வருகின்றது. இத்திட்டமானது 2023 முடிவடைகின்றது. இதற்கு முன்னர் குரக்கன் உற்பத்தியில் தன்னிறைவடைய வேண்டும் என்பதே நமது முக்கிய நோக்கமாகும். அதாவது, சாதாரணமாக நாம் பார்த்தால் நமது நாட்டு தேவையான மொத்த தேசிய உற்பத்தி 1000 கிலோகிராம் எனில் இதில் 50% உற்பத்தி செய்துவிடல் வேண்டும் என்பதில் கவனமாக இருக்கின்றோம். இத்திட்டத்தின் மூலம் விவசாயிகளை பல வழிகளில் ஊக்குவித்து அவர்களின் பயிற்சிக்கு உறுதுணையாக இருக்கின்றோம். நாங்கள் பயிர் செய்யப்படும் நிலப்பரப்பை அதிகரித்து உற்பத்தியை கூட்டாமல் வேறு பல்வேறு செயற்பாடுகள் மூலம் உற்பத்தியை அதிகரிக்கவும் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றோம். பிரதானமாக பயிர் செய்யும் முறை, அதாவது தூவி விதைத்தல் அல்லது வரிசையில் நடல் போன்ற முறைகளை பரீட்சித்து பார்க்கிறோம். இதன் மூலம் விவசாயி ஓரளவு பரப்பில் அவரது உற்பத்தியை அதிகரித்து மொத்த விளைச்சலின் அளவில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். பொதுவாக வீசி விதைக்கும் போது ஏக்கரொன்றுக்கு பெறப்படும் விளைச்சலின் அளவு குறைந்துவிடும். பயிர் அடர்த்தி கூடும்போது போஷணை, ஒளி, களைகள் மற்றும் நோய்ப்புடை தாக்கம் போன்றவற்றிற்கு பாதிப்பு அதிகரிக்கப்பட்டு விளைச்சல் குறைகின்றது. வீசி விதைக்கும் போது 300-400 கிலோகிராம் அறுவடையை ஏக்கரொன்றிலிருந்தே பெற்றுக்கொள்ள முடிகின்றது. இதுவே நாங்கள் வரிசையில் நாற்றுகளை நடுகை செய்யும் போது நான் முன்னர் கூறிய பிரச்சனைகளை குறைத்து விளைச்சலை 2 மடங்காக அதிகரித்து கொள்ள முடியும். அதாவது, ஏக்கரொன்றில் 800 கிலோவிலும் அதிகமான விளைச்சலை எங்களால் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நாங்கள் நாற்று நடுகை இடும் போது நாற்று மடை அமைத்தல் முக்கியமானது. தொடர்ந்து அது தொடர்பான விடயங்களை பற்றி பார்ப்போம். நாற்று மடை தயாரிப்புக்கு மிகவும் முக்கியமானது இடத்தெரிவு. தெரிவு செய்யப்பட்ட நிலமானது சமதரையாக தோட்டத்திற்கு அருகிலும் இருக்க வேண்டும். அத்துடன் நீர் வணிந்து செல்லக்கூடிய வசதியையும் கொண்டிருக்க வேண்டும். நாங்கள் நீர்ப்பாசனம் செய்யக்கூடிய வசதியை கொண்டிருக்கவும் வேண்டும். அடுத்து, நாங்கள் நாற்று மடைக்கு தெரிவு செய்த நிலமானது நிலப்பண்படுத்தல் செய்த நிலமாக இருப்பது இன்னும் சிறந்தது. இதன் மூலம் களைகளற்ற தூர்வையான மண்ணை கொண்டு நிலத்தை எங்களுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நாங்கள் பெரிய நிலப்பரப்பிலான பயிற்சியை மேற்கொள்ளப் போகிறோம் எனில் அதற்கு அதிகளவான நாற்றுகளை உற்பத்தி செய்ய வேண்டியிருக்கும். அதற்கு அதிகளவான நாற்று மடைகளையும் உருவாக்க வேண்டும். முதலில் நாங்கள் முதலாம் தர நிலப்பண்படுத்தலை போன்று அதற்குரிய இயந்திரங்களை பயன்படுத்தி நிலத்தை ஆழமாக கொத்தி பிறட்டுதல் வேண்டும். கிட்டத்தட்ட 1 அடி ஆழத்திற்கு மண்ணை பிறட்டுதல் சிறப்பாக இருக்கும். ஒரு மீட்டர் அகலமும் 5 மீட்டர் நீளமும் கொண்ட பாத்தியை அமைப்பதன் மூலம் அதிக எண்ணிக்கையான நாற்றுகளை எங்களால் உருவாக்கி கொள்ள முடியும். ஆகவே இந்த அளவடையில் பாத்தியை முதலில் அமைத்து கொள்ள வேண்டும். பின்னர் மண்வட்டி போன்ற உபகரணங்களை பயன்படுத்தி மண்ணை தூர்வாக்கி கொள்ள வேண்டும். பெரிய மண்கட்டிகளை உடைத்து கொள்ள வேண்டும். அத்துடன் மட்டப்படுத்தி சரியான ஒரு மட்டத்தில் பேண வேண்டும். அடுத்ததாக நாம் தயாரித்து வைத்துள்ள நாற்று மடையை எவ்வாறு தொற்று நீக்கம் செய்வதென பார்ப்போம்.
இங்கு பிரதானமாக ரெண்டு முறைகள் வந்து பயன்படுத்தப்படுகின்றது. ஒன்று பௌதிக முறையில் தொற்று நீக்குவது, அதாவது ரசாயனங்கள் அற்ற முறை. இரண்டாவது ரசாயனங்களை பயன்படுத்தி தொற்று நீக்குவது. நாங்கள் இங்கு பார்ப்போம் பௌதிக முறையில் எவ்வாறு தொற்று நீக்கம் செய்வது என்று. அதனை எவ்வாறு மேற்கொள்வது என பார்ப்போம். முதலில் சேதன பசலையை நாங்கள் இந்த நாட்டு மாடையின் மீது சேர்க்க வேண்டும். சேதன பசலை 5.6 கிலோகிராம் ஒரு நாட்டு மாடைக்கு போதுமானது. பின்பு அவற்றை நாங்கள் நன்கு மண்ணுடன் கலந்து கொள்ள வேண்டும். அதனை பூவாளியை பயன்படுத்தி நன்கு நனைத்து ஈரமாக்கிக் கொள்ள வேண்டும். இங்கு நாங்கள் பௌதிக முறையில் எரித்தல் மூலம் மண்ணை சூடாக்கியே தொற்று நீக்கம் செய்யப் போகின்றோம். ஆகவே எரிவதற்கு ஏற்ற பொருட்களான வைக்கோல், உமி போன்றவற்றை பயன்படுத்தி கொள்ளப் போகிறோம். முதலில் வைக்கோலை ஒரு அங்கல உயரத்துக்கு ஒரு படையாக இடப்போகின்றோம். பின்பு அதன் மேல் மற்றொரு படையாக உமியையும் இடப்போகின்றோம். இவ்வாறு வைக்கோல் உமி என மாறி மாறி 3 படைகளை இடுதல் வேண்டும். பின்பு அதனை எரிக்கப் போகின்றோம். தீமூட்டும் போது காற்றுக்கு எதிர் திசையாக தீமூட்டுதல் வேண்டும். அப்போதுதான் தீ விரைவாக பரவாது, மெதுவாக பரவி மண் சூடாகி மண்ணினுள் காணப்படும் நுண்ணங்கிகள் வந்து வெப்பத்தால் அழிக்கப்படும். தொட்டி நீக்கப்பட்ட பாத்தியின் மேல் இப்போது நாங்கள் விதைகளை இடப்போகின்றோம். விதைகளை இடும்போது 2 முறைகளில் இட முடியும். முதலாவது நாம் தயாரித்து வைத்துள்ள பாத்தியில் உள்ளே விதைகளை விசிறுவது. இரண்டாவது பாத்தியினுள்ளே வரிசைகளில் குறித்த இடைவெளியில் விதைகளை இட்டுச் செல்வது. எங்களுக்கு விரும்பிய முறைகளை நாங்கள் இங்கு பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். இங்கு நாங்கள் பயன்படுத்துவது 2வது முறையையே. பாத்தியினுள்ளே 10 சென்டிமீட்டர் அல்லது 4 அங்குல இடைவெளியில் விதைகளை இடுதல் வேண்டும். அதற்கு ஏற்ற வகையில் சால் போன்று சிறியதாக நாங்கள் அமைத்து கொள்ள வேண்டும். இதன் பின்பு நாங்கள் அதனுள் விதைகளை இடப்போகின்றோம். விதைகளை இட முன்னர் இன்னுமொரு செயற்பாடு இருக்கின்றது. விதைகளை தொற்று நீக்கம் செய்வது. எந்த முறையில் நாங்கள் விதைகளை இடுவதென்றாலும் இந்த தொற்று நீக்கமானது கட்டாயமானது. இங்கு 1 கிலோகிராம் விதைக்கு கெப்டான் ஃபங்கசினாசினியானது 2 கிராம் தேவைப்படும். தொற்று நீக்கப்பட்ட விதைகளை நாங்கள் நேரடியாக பாத்தியில் இட முடியும். ஒரு பாத்திக்கு இவற்றின் 120 கிராம் போதுமானது. அதாவது ஒரு சாலிற்கு 2.5 கிராம் வீதம் விதைகளை இட்டால் போதுமானது. விதைகளை இட்ட பின்னர் நாங்கள் அந்த சால்களை மண்ணால் மூடுதல் வேண்டும். மூடும்போது பயன்படுத்தும் மண்ணானது தொற்று நீக்கம் செய்யப்பட்ட மண்ணாக இருப்பது நல்லது. நாங்கள் அதற்கு வேறு மண்ணை பயன்படுத்தும் போது நுண்ணங்கிகள் உள்வருவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கு. ஆகவே இதனை நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். விலங்குகள் வேறு பௌதிக காரணிகளால் விதைகள் பாதிக்கப்படுவதை தடுப்பதற்காக மேடையின் மீது பத்திரக்கலவை இடுதல் வேண்டும். பத்திரக்கலவை விட வைக்கோல் அல்லது காய்ந்த புட்களை கூட நாங்கள் பயன்படுத்தி கொள்ளக்கூடியதாக இருக்கும். பின் அதன் மேல் பூவாளியை பயன்படுத்தி நன்கு நீர்ப்பாசனம் செய்து கொள்ள வேண்டும். நாங்கள் இப்போது நாட்டு மாடுகளிலிருந்து நாட்டுகளை எவ்வாறு பெற்றுக்கொள்வது மற்றும் நடுகை தொடர்பான விடயங்களை பற்றி பார்க்க உள்ளோம். நடுகைக்கு பொருத்தமானது 18 - 21 நாள் வயதுடைய நாட்டுகளே சிறப்பானது. இந்த வயதையடையும் போது நாட்டுகள் கிட்டத்தட்ட 6.9 அங்குல உயரத்தை அடைந்திருக்கும். நாங்கள் நாட்டுகளை பெறுவதற்கு முன்னர் பாத்தியை நன்கு ஈரப்படுத்தி கொள்ள வேண்டும். அப்போதுதான் எங்களால் நாட்டுகளை பெற்றுக்கொள்வது இலகுவாக இருக்கும். ஆகவே இந்த செயற்பாடு அவசியமானது. இங்கு நீங்கள் பெற்றுக்கொள்ளும் நாட்டுகள் நல்ல ஆரோக்கியமுடையதாகவும் இருக்க வேண்டும். எல்லாவற்றில் வளர்ச்சி, விளைச்சல் மற்றும் பராமரிப்பு என்பன எங்களுக்கு கடினமானதாக இருக்கும். நாங்கள் பெற்றுக்கொண்ட நாட்டுகளை நடுகை செய்வதற்கு முன்னர் பல்வேறு செயற்பாடுகள் காணப்படுகின்றன. அவற்றையும் நாங்கள் சரியாக மேற்கொள்ள வேண்டும். பெறப்பட்ட கன்றுகளில் காணப்படும் மண்ணை நன்கு கழுவி நீக்கிக் கொள்ள வேண்டும். பின்னர் அவற்றின் வளர்ச்சி, அதாவது உயரம் வேறுபாடாக காணப்படும் எனின் நடுகை செய்த பின்னர் அவற்றின் வளர்ச்சியும் இன்னும் வேறுபாடாகவே இருக்கும். அதாவது சீரான வளர்ச்சியை காட்டாது. எங்களுக்கு அதனை பராமரிப்பதும் கடினமாக இருக்கும். வளர்ச்சியை சீராக பேணுவதற்கு அவற்றின் நுனுப்பகுதியிலிருந்து 3.4 அங்குலத்தை கத்தரிக்க வேண்டும். ஆகவே அனைத்து கன்றுகளும் ஒரே உயரத்தில் இருக்கும். அத்துடன் அவற்றின் வேரில் 1.5 - 2 அங்குலம் மீதம் இருக்குமாறு ஏனையவற்றை வெட்டுதல் வேண்டும். ஆகவே அவற்றின் வளர்ச்சி இனி சீராக இருக்கும். இதன் பின்னர் தொற்று நீக்கம் செய்ய வேண்டும். நாங்கள் வெட்டிய பரப்பினூடாக நோய்க்காரணிகள் உட்செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஆகவே தொற்று நீக்கப் போகின்றோம். ஏதாவது சிவாறு செய்யப்பட்ட கிருமிநாசினி ஒன்றை கரைத்து அதனுள் தாவரத்தின் வேர் நன்கு நனையும் வண்ணம் 10 நிமிடங்கள் அப்படியே ஊறவிடுதல் வேண்டும். பின்பு நாங்கள் நடுகை செய்ய முடியும்.
மாட்டு நடுகை செய்வதற்கு முன்னர் நாம் அடிக்கட்டு பசலை இடுதல் வேண்டும். மண் கழித்தன்மையாக காணப்படும் போது பசலைகளை வீசி இடுவது நல்லது. அப்போது அங்கு காணப்படும் நீருடன் பசலை கரைந்து தாவரம் வளர்ச்சியடைவதற்கு இலகுவாக இருக்கும். நாங்கள் நாற்றுகளை நடுகை செய்த பின்பு அவை விரைவாக பூசணியை உறிஞ்சி வளரவும் உதவியாக இருக்கும். குறக்கணக்கான பயிர் இடைவெளியை பார்த்தால் இரு வரிசைகளுக்கிடையில் ஒரு அடி அதாவது 30 சென்டிமீட்டர் இடைவெளியும் வரிசையில் உள்ள கண்டுகளுக்கிடையில் 4 அங்குலம் அதாவது 10 சென்டிமீட்டர் இடைவெளியும் போதுமானது. இதற்கேற்ற வகையில் தடிகளை நடுகை செய்து அதனை கயிறுகளால் இணைத்து அதன்பின் அதன் வழியே குறித்த இடைவெளியில் பயிர்களை நடுகை செய்ய முடியும். ஒவ்வொரு இடத்திலும் 1 கண்டு வீதம் நடுகை செய்தால் போதுமானது. இவ்வாறு நாங்கள் நடுகை செய்வதன் மூலம் சரியான நேரத்தில் தாவரங்களுக்கு பசலை கூட இட முடியும். இயந்திரங்களை கூட பயன்படுத்தி எங்களால் களை கட்டுப்பாடு செய்ய முடியும். இவ்வாறு எல்லா பராமரிப்பு செயற்பாடுகளையும் இலகுவாக மேற்கொள்வதன் மூலம் ஒரு தாவரத்திலிருந்து கிடைக்கும் விளைச்சலானது எங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அது மட்டுமின்றி களை கட்டுப்பாடு செய்வது இலகுவானது. இதன் மூலம் வேலையாட்கூலியை கூட எங்களால் குறைத்து கொள்ள முடியும். பசலையிடும் போது அது வீண்வரையுமின்றி தாவரத்துக்கு கிடைப்பது இலகுவாக இருக்கும். ஏனெனில் களைகள் கட்டுப்படுத்துவதால் போட்டி குறைவடைந்து விடும். ஆகவே இதன் மூலம் எங்களுக்கு செலவுகளை குறைத்து அதிக லாபத்தை எங்களால் ஈட்டிக்கொள்ளவும் முடியும். இதற்கென பீடை தாக்கங்களோ அல்லது நோய் தாக்கங்களோ ஏற்படுவது குறைவு. பீடையாக தண்டு துளைப்பானம் மற்றும் நோயாக எரிபந்தம் ஆகியவை தற்போது இனங்காணப்பட்டுள்ளது. ஆகவே எங்களுக்கு பாதிப்பு மிகவும் குறைவானது. இவற்றை நாம் பல்வேறு விதமாக செயற்படுத்துவதன் மூலம் எங்களுக்கு நல்ல விளைச்சலையும் நல்ல லாபத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். Oh,